அனைவருக்கும் வணக்கம், மிக்க நன்றி நண்பர்களே உங்களுடைய ஆதரவுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ச்சியாக நம்ம போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் அண்ட் ஸ்டாக்ஸ் பார்த்தின அப்டேஷன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் நம்ம சேனலில் வந்து முதல் முறை பார்க்கக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்கன்னா தயவுசெய்து வந்து டெலிகிராமுடைய லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இதிலே வந்து ஒரு ஃபேக் ஐடி ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க, அதையும் நான் காமிச்சிருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணுறப்ப இங்கே வெறும் கோடீஸ்வரன் ஷேர் ட்ரெண்ட்ஸ்னு இருக்கிறது மட்டும் தான் நம்மளுதுங்க. அது பக்கத்தில் டாட் வச்சோ இல்லை வேறு ஏதாவது க்ரியேட் பண்ணால் அது நம்மளது கிடையாது. ஸோ அதே மாதிரி லோகோஸ் கூட இப்போ நிறைய எடுத்து பண்ணுறாங்க. கொஞ்சம் நான் வந்து ஒன்லி ஈக்விட்டி மட்டும் தான் கொடுப்பேன், அண்ட் எதையுமே ரெக்கமெண்டேஷன்ஸாக கொடுக்க மாட்டேன். ஒன்லி வந்து எஜுகேஷ்னல் பர்பஸாக மட்டும்தான் நீங்கள் லேர்ன் பண்ணுறது தான் கொடுப்பேன். இது எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸ் அந்த மாதிரி எதுவும் நம்ம இது வரைக்கும் நான் குரூப்பில் போடலை. ஸோ முழுக்க முழுக்க எஜுகேஷ்னல் பர்பஸ் தான். ஸோ அதை பார்த்துட்டு தயவுசெய்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, சரி நண்பர்களே, ஃபஸ்ட் நம்ம இன்றைக்கி என்னென்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டான அனலைசிங்ஸ், அண்ட் பேடிஎம் வந்து 12% இன்றைக்கி சரிஞ்சிட்டே வந்தது. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க பேடிஎம் ஏன் பிரதர் ஃபால் ஆச்சுன்னு சொல்லியும். அண்ட் இன்றைக்கி நம்ம கிளாஸ் குரூப்பில் ஒரு நண்பர் வந்து நான் கோடெக் பேங்க் உடைய கால் ஆப்ஷன் நம்மளுடைய ப்ரீமியம் குரூப்பில் காமனாக போஸ்ட் பண்ணியிருந்தேன், அது எதனால் எடுத்தீங்க நண்பர் சொல்லி ஒரு நண்பர் கேட்டிருந்தார். அதையும் லாஸ்ட்டாக பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ். முக்கியமாக இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து எல்லா ஸ்டாக்குமே அப்பப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கொடுத்த ரிப்பீட்டடான ஸ்டாக்கே தான் நான் இன்ட்ராடேல வந்து கொடுப்பேன், பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் கேட்ட விஷயம் பிரதர், அந்த மாதிரி எந்தெந்த ஸ்டாக்லாம் நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி அந்த வீடியோவில் சொல்கிறேன், இன்னி வரக்கூடிய இந்த மந்த் வைஸ் வரைக்கும் நான் எந்தெந்த ஸ்டாக் ரொம்ப நல்லாயிருக்கோ, எது நல்ல இன்ட்ராடேல மார்க்கெட் மொமெண்டம் கொடுக்குறப்ப நல்ல ஆக்டிவாக மொமெண்டம் கொடுக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய இன்ட்ராடேல மொமெண்டம் கொடுக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய சில பங்குகள் எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சொல்கிறேன், நீங்கள் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வாங்க நம்ம நிஃப்டியை பற்றி அனலைசிங் பண்ணிடலாம். ஓகே நண்பர்களே, ஸோ நிஃப்டியுடைய சார்ட்டை பார்ப்போம். நிஃப்டி, இந்த நிஃப்டியுடைய சார்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்றேன். இதை பாருங்கள், இது வந்து ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன். நம்ம சேனலில் எல்லாமே வந்து நான் நிறைய முறை சொல்கிற விஷயம், யாரையுமே நீங்கள் டிபெண்ட் பண்ணாமல் இருக்கணும். என்றைக்குமே வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணுறப்ப அது ஒரு நல்லாவே சொல்லிட்டோமே, தப்பு கிடையாது. பட் நம்ம கடைசி வரைக்கும் ஒருத்தவங்க டிபெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளால் வளர முடியாது இல்லைங்களா. அப்புறம் அவங்க எப்போ பண்ணுவோம் எப்போ சொல்லுவாங்கன்ற மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து தயவுசெய்து கற்றுக்க முயற்சி பண்ணுங்கள். இது வந்து ஃபாலிங் வெஜ் நண்பர்களே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே இறக்கத்தில் இறந்து அதாவது கீழே அப்படியே டவுனில் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் கொடுத்து ஒரு ரீட்ரெஸ் பண்ணி மேலே போகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம எங்கே என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் கீழே டவுன் ஆகிட்டு அகைன் வரப்ப நம்ம என்ட்ரு ஆகணும். அண்ட் அசலஸ் இது பார்க்குறப்ப உங்களுக்கு அப்படியே வந்து இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகும். இப்போ அப்படியே வந்து நிஃப்டி பாருங்க, நிஃப்டி அட் சேம் லைக் இங்கே பாருங்க, மேலே இருந்து கீழே இதெல்லாம் காமன் சின்ன சின்ன இது கொடுத்ததுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, கரெக்டுங்களா? அதே மாதிரி இதை நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். இது தூக்குறேன், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ ஃபஸ்ட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிருக்கோம், இது வந்து ஃபாலிங் வேஜ், கரெக்டுங்களா? ஃபாலிங் வேஜ் மல்டிபிள் டைம் ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் கொடுத்துருக்குறாங்க, ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் கொடுத்து க்ளோசிங் வச்சுருக்குறாங்க. அண்ட் லைக் அ மார்னிங் ஸ்டார் மாதிரி ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன், ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் எல்லா கேண்டில்ஸுமே எல்லா ஸ்டாக்காக இருக்கட்டும் இல்லை எல்லாத்துக்குமே பொருந்தாது. ஆனால் டோஜி ஃபார்ம் ஆனால் மட்டும் கேர்ஃபுல்லாக பாருங்கள் நிஃப்டியில். இங்கே பாருங்கள், டோஜி ஃபார்ம் ஆகி ஒரு ஃபால் கொடுத்ததுங்களா, அடுத்து பாருங்க டோஜி. இந்த டோஜி வர இடம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாலோ இல்லை அப்போ கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இங்கே ஒரு டோஜி பாருங்கள், இங்கே வந்து எவ்வளோ தூரம் மேலே. ஸோ இந்த டோஜி டைப் பேட்டர்ன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நண்பர்களே நிஃப்டியில். ஸோ டோஜி பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு நல்ல ஒரு புல்லிஷ் அண்ட் நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வச்சுருக்கிறாங்க. அண்ட் என்னுடைய புரிதல் 200 days நியர் வந்து இப்போ போயிட்டுருக்கு. இதை நான் 1 hour வச்சு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், 1 hourல் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து உங்களுக்கு வந்து இது லைக்காக ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி இருக்கும் பாருங்க, தெரியுதுங்களா? ஸோ எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு இந்த ஃபாலிங் வெஜ்ஜில் ஒரு நல்ல டைப் ஆஃப் பிரேக் அவுட்ஸ் கிடைக்குதுங்க பாருங்க. ஸோ என்னுடைய புரிதல் நிஃப்டி 17,000 லெவலுக்கு வந்து அபவுக்கு மேலே க்ளோசிங் வச்சுட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு புல் பேக் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நிஃப்டி இன்றைக்கி க்ளோசிங் 16,800 அபவுக்கு மேலே க்ளோசிங் வச்சுருக்கிறாங்க, 16,871 அப்படின்ற ரேஞ்சில். ஸோ 16,800 அபவுக்கு மேலே க்ளோசிங் வச்சுருக்கிற பட்சத்தில் நெக்ஸ்ட் டார்கெட் நான் 14,000, அதாவது இந்த கேப் ஃபில்லிங் இருக்குது பாருங்கள், இந்த கேப் ஃபில் வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்.
இதெல்லாமே நான் க்ரீன் லைனில் வச்சுருக்கேன். இந்த டார்கெட் இதெல்லாமே மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து போச்சுன்னா இந்த லெவலுங்க, இது 200 டேஸ் அபோவ். இதுக்கு மேலே மார்க்கெட் க்ளோசிங் வச்சாங்கன்னா அடுத்த ஸ்விங்கான 17,400 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது அடுத்த டார்கெட்டுங்க, 17,000 அபோவுக்கு மேலே போகிறப்ப அடுத்த க்ளோசிங் நம்ம 17,000 இருக்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுக்கு அபோவ் உடச்சதுன்னா அடுத்த ஸ்விங் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற பெரிய டார்கெட்டான 17,800. சப்போஸ் இது வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னாகவே கன்சிடர் ஆச்சு அப்படின்னா எவ்வளோ தூரம் வரைக்கும் நம்ம டார்கெட் வைக்கணும்? இங்கே பாருங்கள், இது இங்கே ட்ரா பண்ணிவிட்டு இந்த லைன்லேருந்து கொண்டு போய் இது வரைக்கும் வைங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எப்படி பார்த்தாலுமே 17,800 ரேஞ்ச் வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் என்னதான் பிரேக்அவுட்ஸ் நியூஸ் எதுவாகமே, நியூஸ் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கிறப்போ இல்லை ஏதாவது வந்து, ஏன்னா இப்போ சைனாவில் வந்து லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் அதே மாதிரி நுமுரா கூட பார்த்திங்கன்னா ஜிடிபியுடைய க்ரோத் ரேட்ஸ் வந்து கம்மியாயிருக்குன்ற மாதிரி அவங்க ஒரு அப்டேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் போயிட்டு மறுபடியும் ஃபால் ஆகலாம். அப்படி சப்போஸ் ஃபால் ஆச்சுன்னா மேக்ஸிமம் என்னுடைய புரிதல் இங்கே ஒரு கேப் அப் இருக்குது. இதான் 16,400 அதிகபட்சம் ஃபால் ஆச்சுன்னா மேபி ஏதாவது ஒரு ரீசனால வச்சுன்னா இந்தியாவில் வந்துட்டு அகைன் மறுபடியும் மார்க்கெட் வந்து புல் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகளே நிறைய இருக்கு நண்பர்களே. ஸோ என்னுடைய புரிதல் இந்த லெவலு தாங்க. சப்போஸ் இதுக்கு மேலே இருந்தால் இந்த லெவல் சொல்லியிருந்தால் 17,400, 17,800. சப்போஸ் மார்க்கெட் 16,800 பிலோக்குள்ளேயே சஸ்டெயின் ஆகிட்டே இருந்தாங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் டவுன் மேக்ஸிமம் 16,400 லெவல் வரைக்கும் ஃபால் ஆகலாம் நண்பர்களே. இதை வந்து நான் ரெட் லைனாக வச்சுக்கிறேன். அதிகபட்சம் ஃபால் ஆச்சுன்னா 16,400 ஒரு சப்போர்ட் இருக்குது. இந்த லெவலையும் மார்க்கெட் பிரேக் ஆச்சுன்னா அடுத்து 16,200 நண்பர்களே. ஸோ இது எல்லாமே இங்கே பாருங்கள், எல்லாமே மல்டிபிள் டைம் சப்போர்ட் ஏரியா. 16,400 ரேஞ்சும் அந்த ரேஞ்சு தான். அண்ட் அதே மாதிரி 17,000 ரேஞ்ச் இஸ் மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் லைன் இல்லைங்களா? இந்த அபவுக்கு மேலே கிராஸ் ஆச்சுன்னா இந்த லெவல். ஸோ நீங்கள் கரெக்டாக இது 1 ஹவர் கேண்டில்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கிளியரான வியூ புரியும். ஓகே, ஸோ நிஃப்டி இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ பேங்க் நிஃப்டியுடைய வியூவும் பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்றும் ஸ்ட்ராங் ஆகலை நண்பர்களே, பெரிய மொமெண்டம்னும் வரத்துக்கு லேட் ஆகும். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ், அதாவது சப்போர்ட் ஏரியா சாரி. ஸோ இந்த சப்போர்ட் ஏரியா அபவுக்கு மேலே நல்ல ஸ்ட்ராங் க்ளோசிங். இவங்களும் வந்து ஒரு ஈவினிங் ஸ்டார் மாதிரி சாரி மார்னிங் ஸ்டார் மாதிரி ஒரு கேண்டல்ஸோடவே ரிவர்சிங்கில் வச்சுருக்கிறாங்க. பட் இன்னும் வந்து ஒரு ஸ்ட்ராங் பிரேக்அவுட்ஸ் வரல. என்னுடைய புரிதல் 35,800 அபவுக்கு மேலே தான் மார்க்கெட் மேலே போகும். இதாங்க 35,000. ஓகே, இதான் நண்பர்களே 35,800 இந்த ரெட் லைன் இருக்கு இல்லைங்களா, இதை நான் கிரீனாக மாற்றிக்கிறேன். இதுக்கு அபவுக்கு மேலே போனால் தான் மேலே அப் டர்ன் போகிறது வாய்ப்பு. இங்கே பாருங்கள் ரெசிஸ்டன்ஸ். இப்போ இது ஒரு இம்பார்ட்டன்ட் டேர்னிங்காகவே இருந்திருக்குது. அதனால தான் சொல்கிறேன் இந்த லெவலுக்கு மேலே க்ளோசிங் வச்சாங்கன்னா மட்டும் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இதை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் 30 மேக்ஸிமம் நான் சொன்ன மாதிரி 35,800 மேலே போனால் ஸ்ட்ராங் மூவிங் இருக்கும். அடுத்த டார்கெட் 36,400. இதாங்க 36,400. ஓகே, 36,400 சொன்னோம் இல்லைங்களா, அடுத்து தான் நம்ம 600 எக்ஸ்பெக்ட் போனோம். இது 36,400, அதுக்கு அடுத்து இதை கிராஸ் ஆச்சுன்னா 37,000 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நண்பர்களே. ஸோ இந்த 37,000ன்றது இந்த லெவலுங்க. ஸோ இது எல்லாமே இஸ் அ மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, அதனால் இது எல்லாத்தையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதெல்லாமே நல்ல பிரேக்அவுட்ஸ் பாயிண்ட்ஸாக. ஸோ இது 37,000 வரைக்கும் மேலே போகுங்க. அதுக்கு ஹையஸ்ட்டாக போச்சுன்னா 37,400 இதான் வந்து கேப் ஃபில்லிங்கான பாயிண்ட்டு. இது வரைக்கும் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது 35,800 கிராஸ் ஆச்சுன்னா, அப்படி கிராஸ் ஆகலை அப்படின்னா அடுத்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய டார்கெட் வந்து 34,700 நண்பர்களே. சாரி 34,700. இது வந்து நான் ரெட் லைனாக மாற்றிக்கிறேன். இங்கே பாருங்கள், இதான் மல்டிபிள் டைம் இங்கெல்லாம் டேர்னிங் எடுத்த பாயிண்ட்ஸுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் 34,700 அதை உடச்சதுன்னா அடுத்து வந்து 34,100 இந்த ரேஞ்ச், அதாவது 34,000 இல்லை 34,100 வரைக்கும் ஆல்ரெடி எடுத்த இந்த
ஈவினிங் மார்னிங் ஸ்டாருடைய ஸ்டாப் லாஸ் நியர் வரைக்கும் சப்போர்ட் எடுத்துட்டு அகைன் ரிவர்ஸ் எடுக்க வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இதான் நண்பர்களே என்னுடைய புரிதல். சரிங்க, அடுத்து இந்த பேடிஎம் பற்றி பார்த்தலாமே. பேடிஎம் கண்டினியூஸாக ஃபாலோ ஆகிட்டே இருக்கு. ஸோ இதுக்கு ஒரு ரீசனும் இன்றைக்கி ஒரு நியூஸாக இருந்துச்சு. இன்றைக்கி மார்னிங் கொஞ்சம் ஒரு காமன் கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆன மாதிரி இருந்தாங்க, பெரிய மொமெண்டம் இல்லைனாலுமே. என்ன ரீசன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேடிஎம் பேங்க் வந்து அவங்களுடைய அந்த வாடிக்கையாளரோட டேட்டாஸ் எல்லாமே வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏதோ லீக் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு நியூஸ் வந்து நான் பார்த்துருந்தேன். அந்த நியூஸுடைய அப்டேஷன் வந்ததுக்கப்புறம் தான் பயங்கரமாக வந்து ஃபாலோ இருந்தது. அதே மாதிரி பேடிஎம்க்கு வந்து ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, புதிய வாடிக்கையாளர்களை சேர்க்கறதெல்லாம் வந்து தடை விதிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. பட் இதெல்லாம் ஜஸ்ட் நான் நியூஸ் பேஸில் எடுத்து பார்த்தது நண்பர்கள். பட் மெயின் வந்து ஆர்பிஐ இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு ஐடி துறையிலேருந்து ஒரு இந்த இவங்களுடைய ஆடிட்டிங் ஒர்க் இது எல்லாமே கம்ப்ளீட் டேட்டாஸு அண்ட் இவங்களுடைய நிறைய விஷயங்கள்லாம் பார்க்க வேண்டியது இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது வரைக்கும் இவங்க புதிய வாடிக்கையாளர் யாரும் சேர்க்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அந்த டீட்டெயில்ஸ் வந்ததுக்கப்புறம் அடுத்து இவங்க எப்போ வாடிக்கையாளர் சேர்க்கணும் அந்த அப்டேஷன்லாம் வெளியிடுற மாதிரியான விஷயங்களும் இதில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு ஆர்டிக்கல் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். ஆக்சுவலாக வந்து ஏதோ டேட்டாஸ் எல்லாமே வெளியிட்டிருக்க மாதிரி தான் சொன்ன மாதிரி இருந்தது நண்பர்களே, அதை பார்த்துக்கோங்க. என்னுடைய புரிதல் ஸ்டார்டிங்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் பேடிஎம் இறங்கிட்டு தான் இருக்குது. பெரிய லெவலான ஃபண்ட் ரைசிங்கோடு வந்தாங்க, பட் அது தோல்வி அடைஞ்சு கண்டினியூஸாக ஃபாலுங்க. அதே மாதிரி எல்ஐசி ஐபிஓவும் வந்து பெரிய லெவலில் வரணும்னு இருந்தது, பட் மேபி எனக்கு தெரிஞ்சு இது மார்ச் ஏப்ரல் மே அந்த மந்த்துக்கு மேலே இருக்கலாம். ஏன்னா உக்ரைனுடைய இஷ்யூ இதனால் வருது இல்லைங்களா. ஏன்னா பெரிய மார்ஜினோடு அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறதுனால ரிவர்ஸ் ஆச்சுன்னா அது பெரிய இதுவாகிடும். ஸோ அதனால் அவங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வந்து கொடுக்குறாங்க, மூமெண்டம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க நண்பர்களே. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். அடுத்து இந்த கோடக் பேங்க் பற்றி சொல்லிடுறேன். ஒரு நண்பர் கேட்டார் சொன்னேன் இல்லைங்களா, கோடக் பேங்க் வந்து நான் எந்த அடிப்படையில் கொடுத்தேன் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், கோடக் பேங்க் வந்து இது மல்டிபிள் ரெசிஸ்ட். ஏன்னா அவர் ஏன் கேட்டாங்க அப்படின்னா, பிரதர் எந்த பேட்டர்ன்ஸுமே ஃபார்ம் ஆகலையே, எப்படி அது இவ்வளோ ஸ்பீடு ஏறும்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அண்ட் கோடக் பேங்க் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராமில் உங்களுக்கு தெரியும், நீங்கள் நம்ம கால்ஸ் கொடுத்துருந்தோம் கோடக் பேங்க்கை. இதை பாருங்கள், ஸோ ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸு, நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்தாங்க. இந்த டைமிங் பார்த்தீங்கன்னா தெரியும், 11:30 நான் கொடுத்துருந்தேன். இப்போ வந்து இது வந்து கரெக்டாக இன்னைக்கு டே ஹை. நான் இப்போ ஒரு 1 hour கேண்டில் வேணாம், ஒரு 15 minutes வச்சு காமிக்கிறேன். எப்போவுமே கன்ஃபர்மேஷன் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு 15 minutes வச்சுக்கோங்க நண்பர்களே, உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். ஓகேங்களா, இது வந்து 15 minutes கேண்டிலுங்க. இது தான் இன்றைக்கி டே ஹை, ஓவராலாக அந்த 11:30 முன்னாடி வந்ததுங்க. எப்பவுமே மார்க்கெட் வந்து பேங்க் ஸ்டாக்ஸ் நல்லா இருக்கு அண்ட் கண்டினியூஸாகவே இப்போ எல்லாமே வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே இன்க்ரீஸிங் பேங்க் செக்டர்ஸில். பட் ஹையஸ்ட் வெயிட்டேஜ் ஸ்டாக் இல்லைங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 11:30 வரைக்கும் மேலே ஏறல. இது பாருங்க, இதான் 11:30, கரெக்டாக 12:00 மேலே தான் பிரேக் கொடுத்து நல்லாவே ஹை போச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிராகன் ஃப்ளை பேட்டர்ன் அண்ட் இங்கே ஒரு ஹேமர் பேட்டர்ன்ஸ். ஸோ கேண்டில்ஸு நீங்கள் எல்லா டைமே வந்து உங்களுக்கு வந்து எல்லா பிரேக்அவுட்ஸ் வரணும், என்கில்ஃபிங் வரணும், ரெக்டாங்கிள் பிரேக்அவுட்ஸ் வரணும் அப்படிலாம் பார்க்காதீங்க. கேண்டில்ஸை மெயின் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ட்ராகன் ஃப்ளை பேட்டர்ன்ஸு, ஹேமர் பேட்டர்ன்ஸ் இதெல்லாமே வந்ததுங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்லோ பொசிஷன். இது வந்ததுக்கு இந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சுனாலே மார்க்கெட்டில் பயங்கர மொமெண்டம் இருக்கும். இந்த மாதிரி ஏறிக்கிட்டே இருக்குன்னா எப்போ வேணாலும் கீழே இறங்கலாம், ஆனால் இந்த மாதிரி ஸ்லோ பொசிஷனில் வந்துட்டு மொமெண்டம் கொடுக்குறது ஹையாக இருக்கும். அப்புறம் ஸ்ட்ராங்காக ஒரு புல்லிஷ் என்கில்ஃபிங் வச்சதுக்கப்புறம் மார்க்கெட் நல்லாவே புல் போச்சு அண்ட் அஸ் வெல் அஸ் மார்க்கெட்டும் நல்லாவே ஏற்றம் கொடுத்துருந்தாங்க. இதன் அடிப்படையில் தான் நான் கோடக் பேங்க் வந்து சூஸ் பண்ணி கொடுத்துருந்தோம் நண்பர்களே. சரிங்க, இப்போ அதை பார்த்துட்டோமா. அடுத்து இந்த கெமிக்கல் ஸ்டாக்ஸு, அதே மாதிரி தீபக் நைட்ரேட்லாம் நான் வந்து பர்ஃபெக்டான டைமிங்கில் எல்லாருக்கும் கொடுத்துருந்தேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்ட விஷயம், ஏன் எப்படி பிரதர் அந்த ஸ்டாக் கொடுத்தீங்க அண்ட் அதே மாதிரி அது ஏன் ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், இன்னைக்கு கெமிக்கல் ஸ்டாக்லாம் ஏறினதுக்கான பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்டிலைசர் அண்ட் கெமிக்கல்ஸ் எல்லாமே டெம்பரவரியாக வந்து சஸ்பென்ஷன் சொல்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி சைனாவில் லாக்டவுனும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா. இது எல்லாமே வந்து இந்த கெமிக்கல்ஸ் அண்ட் இதுக்குலாமே ஒரு பெஸ்ட்டு பார்ட்டாக போச்சு. அண்ட் அதே மாதிரி தீபக் நைட்ரேட் மெயினாக ஏறினது காரணம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, சைனாவில் வந்து ஏதோ ஜிலின்ற ஒரு ஏரியாஸில் வந்து பார்த்தீங்கன்னா லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் தான் ஃபினாயில் இதெல்லாமே வந்து ஹையஸ்ட் மேஜர் ப்ரொடியூசர்ஸாக சொல்கிறாங்க. ஸோ அந்த இடம் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணதுனால தீபக் நைட்ரேட்டுக்கு வந்து இன்றைக்கி ஒரு பெரிய பார்ட்டிசிபெண்ட்டாக இருந்தது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டைமிங்லேயே நான் அப்டேட் பண்ணியிருந்தேன் எல்லாருக்கும், தீபக் நைட்ரேட் இன்ட்ராடே ட்ரேடர் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்ட்டு ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்தது. நம்ம சேனலில் போடக்கூடிய நியூஸ் பேஸ்டு இதெல்லாமே எந்தளவுக்கு எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது தகுந்த நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் போஸ்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தீபக் நைட்ரேட்டோ, ஸோ தீபக் என்டிஆர் இதை பற்றி அப்டேட் கொடுத்துருந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லாவே மொமெண்டம் கொடுத்து மேலே போச்சு நண்பர்களே. ஓகேங்க, ஒரு சில பிரேக் அவுட் ஸ்டாக்கை மட்டும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் எம்சிஎக்ஸ் காட்டுறேன். இங்கே பாருங்கள், எம்சிஎக்ஸ் வந்து நான் டே சார்ட் வச்சுருக்கிறேன். இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாலிங் வேஜ், அதே மாதிரி
200 டேஸ்க்கு அபவுக்கு மேலே நல்லாவே சஸ்டெயின் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், அகைன் வந்து ஒரு ஆல்ரெடி இங்கே ஒரு முறை சப்போர்ட் எடுத்து நல்லாவே அப் போச்சு, அண்ட் அகைன் இதே மாதிரி சப்போர்ட் எடுத்துருக்கிறாங்க. அண்ட் வால்யூம்ஸ் பாருங்களேன், கீழே 3 டேஸாகவே நல்லா கண்டினியூஸாக வால்யூம்ஸும் நல்லா ரைசிங். அதே மாதிரி இந்த நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஃபாலிங் வெஜ் மாதிரி பிரேக் அவுட்ஸ் நியரில் இருக்கிறாங்க. ஸோ நல்ல இன்னும் வெயிட் பண்ணுங்கள், இந்த பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் ஆகட்டும், இதை உடைக்கட்டும். உடைச்சதுன்னா நல்ல 200 டேஸ்க்கு அண்ட் அபவ் வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ என்னுடைய தனிப்பட்ட ஒரு புரிதலாக இதை நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். அண்ட் நிறைய பேர் எங்கிட்ட கேட்டுட்டு பிவிஆரை பற்றி நான் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தேன், நல்லாவே ஏறி இருந்தது. அண்ட் பிவிஆர் என்னுடைய வியூ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், 200 டேஸ் மறுபடியும் அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்ததுக்கு, அந்த சப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் இங்கே ஒரு முறை உடச்சிட்டு மறுபடியும் மேலே போச்சு. இப்போ நியர் ரெசிஸ்டன்ஸ் நியரில் இருக்குது நண்பர்களே. அண்ட் ஒரே நிமிஷம், ஸோ பிவிஆரை நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நான் வீக்லி சார்ட் வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ வீக்லி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கிளாரிட்டியாக இருக்கும் பாருங்கள். இங்கே வந்து நல்ல ஒரு ஸ்பின்னிங் டாப் மாதிரியான ஒரு பேட்டர்ன்ஸ் எடுத்து மேலே போயிருக்கு. அண்ட் அகைன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஹேமர் பேட்டர்ன்ஸ். ஸோ நல்ல ஒரு ஹேமர் பேட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு அப்படியே நல்ல ஒரு ரிவர்சல் எடுத்துருக்கிறாங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் என்கில்ஃபிங் மாதிரியான ஒரு டைப் ஆஃப் பேட்டர்ன்ஸ். ஸோ இந்த டே அபவ் கிராஸ் பண்ணுறப்ப நிச்சயமாக வந்து என்னுடைய புரிதல் இந்த சேனல் வந்து பிரேக் அவுட் கொடுத்துரும். இந்த சேனல் பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னா, நீங்கள் சப்போஸ் நான் ஃப்ரெஷ்ஷாக என்ட்ரு ஆகணும்னு நினைக்கிற நண்பர்கள், 1830 கிராஸ் ஆச்சுன்னா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்படி கிராஸ் ஆச்சுன்னு வச்சிங்களேன், அடுத்த ஸ்விங் இங்கே தான், 2000 தான். ஸோ வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ தியேட்டர்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஸ்டாக் வந்து சிடிஎஸ்எல். சிடிஎஸ்எல் பாருங்கள், இங்கே மல்டிபிள் டைம் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. இது என்ன டைப் ஆஃப் பேட்டர்ன் அப்படின்றத நீங்கள் தான் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணணும். ஏன்னா எல்லா முறையும் நானே சொல்லிட்டேன்னா அப்புறம் நான் உங்களுக்கு எந்தளவுக்கு டீச் பண்ணியிருக்கேன்றது எனக்கு தெரியாது இல்லைங்களா. அதனால் அண்ட் அதே மாதிரி பாருங்கள், நல்லா பிரேக் அவுட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் வால்யூம்ஸும் நல்லாவே ரைசிங் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது என்ன டைப் ஆஃப் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். இதுக்கான டார்கெட்ஸ் நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன், ஒன்றும் இல்லை, அடுத்த ஸ்விங்கை டார்கெட்ஸாக வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ சிடிஎஸ்எல். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த குமென்ஸ் இந்தியா பற்றி போட்டிருந்தேன், சாரி கமென்ஸ் இந்தியா. இதுடைய மொமெண்டம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பொசிஷனெல்லாம் நல்ல மொமெண்டம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது நண்பர்களே. ஸ்விங் ட்ரேடர்ஸ் இங்கே பாருங்கள், மல்டிபிள் டைம் சப்போர்ட், ஹேமர் பேட்டர்ன் சப்போர்ட், அண்ட் இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்போ மல்டிபிள் டைம் ரெசிஸ்டன்ஸ் நியரில் இருக்குது. ஓகேங்களா, இது பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அடுத்த ஒரு நியூ ஹையை நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த ஸ்டாக்கில். அடுத்த ஸ்விங் இது போகிறப்போ மேக்ஸிமம் இது போச்சுன்னா 1100 வரைக்கும் ஃபஸ்ட்டும், அதுக்கப்புறம் மேலே 1200 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நண்பர்களே ஃப்யூச்சரில். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், பெரிய பெரிய கேண்டில்ஸ் பிரேக் அவுட் ஆகிறதுக்கும் இந்த மாதிரி கன்சாலிடேட்டில் பிரேக் அவுட் ஆகிறதுக்கும் தான் மொமெண்டம் வாய்ப்பு நிறைய இருக்கும். ஸோ அதனால் குமென்ஸ் தான் கொஞ்சம் நான் ஸ்ட்ராங்காக ஃபோக்கஸ் பண்ணுறேன், நம்ம பொறுத்துருந்து பார்ப்போம். அண்ட் வால்யூம்ஸும் பாருங்கள், பிரேக் அவுட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது நண்பர்களே. ஸோ இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, ஸோ நம்ம இப்போ நம்ம இன்ட்ராடே வாட்ச் லிஸ்ட்டுக்கு போகும். நாளைக்கு நம்ம எந்தெந்த பங்கல் இன்ட்ராடே வாட்ச் லிஸ்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிற நண்பர்கள் தயவு செய்து வந்து நம்ம டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி உங்களுக்கான டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்ம சேனலை என்கரேஜ் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி வந்து நம்ம சேனல் முதல் முறை பார்க்கனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பற்றின கருத்தை போஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேங்க, ஸோ நாளைக்கு நம்ம எந்தெந்த பங்கல் வாட்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீல், தாம்பூர் சுகர், த்ரிவேணி, பிஎஸ்சி, குமின்ஸ் இந்தியா, ஜிஎன்எஃப்சி, பல்ராம்பூர் சின்னி அண்ட் ஐஜிஎல். இதில் வந்து பிஎஸ்சி, சிடிஎஸ்எல், எம்சிஎக்ஸ் இது எல்லாமே நல்லாயிருக்கு, இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ட்ராடேல நான் எது இதெல்லாம் வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, ஏடிஎல், அட்டல், பேங்க் ஆஃப் பரோடா, சோலா ஃபினான்ஸ், குமின்ஸ் இந்தியா, ஜிஎன்எஃப்சி, ஐஜிஎல், இன்ஃபி, ஐடிசி, ஜிந்தால் ஸ்டீல், பர்சிஸ்டன்ஸ், பிஐ இண்டஸ்ட்ரி, பவர் கிரிட், பிவிஆர், ரிலையன்ஸ், டாடா கெமிக்கல்ஸ், டைட்டன், டோரன் ஃபார்மா அண்ட் ட்ரெண்ட். இது எல்லாமே நல்ல ஒரு ஜாக்பாட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், மேபி அதாவது ஜாக்பாட்னா ஒரே நல்ல ஏறாது, இது இறங்குறப்பவும் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும், ஏறப்பறம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். நம்ம இன்ட்ராடே ட்ரேடர் இல்லைங்களா, அதுக்கான யுக்திகளை தெரிஞ்சால் தான் நீங்கள் ப்ளே பண்ணணும். பட் இந்த ஸ்டாக்கில் எப்படி மொமெண்டம் தகுந்த மாதிரி தான் நான் மெயினாக இது மாதிரி இதுலேருந்து தான் மேக்ஸிமம் கொடுப்பேன். ஸோ இதை வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே. ரொம்ப நன்றிங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை தயவுசெய்து வந்து கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. பங்குச்சந்தையில் கற்றுக்கணும்னு நினைக்கிற நண்பர்கள் இவங்க எல்லாருக்கும் போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ வெரி மச்.